லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரண் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இன்றைய புதிய கோணம் பகுதியில் தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி கட்டுரை, இடிந்து விழுந்திருக்கும் 2000 மேற்பட்ட பாலங்கள் அப்படின்னு தலைப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. திரு அமிதவ கோஷல், கட்டிட பொறியியல் வல்லுநர், இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். விவாதிப்பதற்காக அரங்கத்திற்கு திரு கோதண்டராமன், பொறியியல் பேராசிரியர் வந்திருக்கு. வணக்கம். வணக்கம். லண்டன் பிரிட்ஜஸ் ஃபாலிங் டவுன், ஃபாலிங் டவுன் அந்த குழந்தை பாடலிருந்து இந்த கட்டுரையை தொடங்குறார் கட்டுரையாளர். பாலம் விபத்துக்குள்ளாவது வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு, தொடர்கதையா இருக்கு. கட்டும் போது நடக்குது, கட்டி முடிக்கப்பட்ட பிறகு நடக்குது, போக்குவரத்து நடந்துட்டு இருக்க சமயத்திலேயே நடக்குது, பராமரிப்பு சமயத்துல நடக்குது அப்படின்னு. இது திடீர்னு இவ்வளவு கவனம் பெற்று ஒரு கட்டுரையாக மாறுவதன் முக்கியத்துவத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் நாம? முதல்ல வந்து ஒரு பாலம் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து ஒரு ஆற்றை கடக்கக்கூடியது கடக்கிறதுக்கோ அல்லது வந்து ஒரு பள்ளத்தாக்கை கடந்து செல்வதற்கு உண்டான ஒரு கட்டுமானமாக நினைக்க கருதாமல், இது சமுதாயத்தையும் மக்களையும் இணைக்கக்கூடிய ஒரு வசதி அப்படின்னு தான் அதை பார்க்கணும். ஸோ அந்த கண்ணோட்டத்தோட அந்த 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 பிரிட்ஜை நம்ம பார்த்தோம், பள்ளத்தை பார்த்தோன்னா, அப்போ கட்டுமானத்தின் போது, கட்டுமானத்திற்கு முன்பாக அதை எப்படி அதை வடிவமைக்க வேண்டும், அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த திட்டம் நிறைவேறி கொண்டிருக்கும்போது குவாலிட்டி தரக்கட்டுப்பாடு எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து அது நடைமுறையில் மக்களுடைய பயன்பாட்டில் இருக்கும்போது அதை எப்படி நம்ம வந்து பராமரிக்கணும் இப்படிங்கிற விஷயத்தை நம்ம உணர்ந்துக்கிறோம். எப்படிலாம் பால விபத்துக்கள் நடக்குது, ஏன்லாம் பாலங்கள் வந்து விபத்துக்குள்ளாகுதுங்கிறதையும் கட்டுரையாளர் சொல்றாரு. ஒன்று, தரமில்லாத பொருட்கள் பயன்படுத்துறதுனால, அப்புறம் போதிய அனுபவம் இல்லாத பணியாளர்கள் அந்த வேலையில ஈடுபடுறதுனால, போதுமான கண்காணிப்பு இல்லாதனால, போதுமான பராமரிப்பு இல்லாதனால ஏதாவது ஒரு குறைகள் இருக்கு அப்படின்னா அது உடனடியாக தகுந்த நேரத்துல சரி செய்யாம இருக்கிறதுனால அப்படின்னா சொல்றாரு. இவ்வளவும் இந்த காரணம், இவ்வளவும் காரணங்களா பால விபத்துகளுக்கு? இதுக்கு மேலே கூட இருக்கலாம், ரீசன்ஸ் இருக்கு, காரணங்கள் நிறைய இருக்கலாம். அப்போ வந்து ஒரு ஒரு பாலத்தை கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த கட்டுமானத்தின் போது அதுக்கு அதில் உட்படுகின்ற பொறியாளர்கள் எல்லாருமே வந்து நல்ல அனுபவம் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அதில் வந்து திட்டம் பிளானிங் இருக்கு, ஒரு பாலத்தை கட்டும்போது அதனுடைய பிளானிங்கிற ஸ்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேஜாக இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பாலத்தை நம்ம கட்டும்போது அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனாக வருவதற்கு முன்பு எத்தனை ப்ராசஸை கடந்தது வரணும்? இது ஃபர்ஸ்ட் பிளானிங், அது ஒரு பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி அது வந்து அதனுடைய பயன்பாட்டு தன்மையை உணர்ந்து பொருளாதார சமுதாய வளர்ச்சிக்கு எவ்வளவு தூரம் அது நமக்கு பயன்பட போகுதுன்னு சொல்லி அதை கணிச்சுட்டு பாலத்துடைய பயன்பாடு அப்போ வந்து அந்த பாலத்தை எந்த அளவில் நம்ம வந்து அதை நிர்மாணிக்கணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நம்ம டீட்டெயிலாக அதை வந்து பிளான் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு உரிய டிசைன் என்ஜினியர்ஸை, கட்டுமானம் பண்ணக்கூடிய அந்த என்ஜினியர்ஸை அனுபவம் வாய்ந்த பொறியாளர்கள்கிட்ட அந்த டீமில் உடைக்கணும். இது வந்து ஒரு தனி நபர் செய்ய முடியாது, ஒரு டீம் தான் செய்ய முடியும். ஏன்னா இது பிரிட்ஜ் அப்படிங்கிறது என்னென்ன ஒரு முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஒரு ஒரு பாலம்ங்கிறது ஒரு 100 டன் எடையை தாங்கணும் அப்படின்னு சொன்னாக்க, அந்த பாலம் 75 டன் தன்னுடைய சொந்த எடையை தாங்கிட்டு இருக்கு. அது 25 டன் இடையே தான் வந்து கையாள்ற, அது அந்த டிராஃபிக்கால் வரக்கூடியது. நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அப்போ மற்ற கட்டுமானங்களை விட, பில்டிங்கை விட இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான டிசைன். ஏன்னா அதனுடைய சுய வெயிட் இருக்குல்ல, சொந்த கனம் இருக்குல்லையே, அது வந்து 65-75% இருக்குது மொத்தத்தில். முதல்ல தன்னது உறுதியாக நிப்பாட்டிக்கணும், அப்போ தான் மற்றவங்களை தாங்கி பிடிக்க முடியும். அதனால் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனே ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ரொம்ப ரிஸ்கி டிசைன். ரொம்ப பிரபலமான பாலங்கள் குறித்தெல்லாம் நினைவு கூர்ந்திருக்கிறார். டவர் பிரிட்ஜ் லண்டனில் இருக்கிறது, ஹவுரா பாலம் கொல்கத்தால இருக்கிறது, அதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி என்னன்னா, 1977 2017 வரைக்கும் 2000 பாலங்கள் விபத்திற்குள்ளா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அரசியல்வாதிகள் அதிகாரிகள்லாம் பாலங்கள் திறக்கும் போது தங்களை முன்னிலைப்படுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொறியாளருடைய கண்காணிப்புங்கிற இடத்துல வந்து ஏதோ ஒரு தவறு நடப்பதாக அவர் சொல்றாரு. எங்க அந்த தவறு தொடங்குது முதல்ல சொல்றேன். இந்த ஒரு சின்ன என்னுடைய அனுபவத்தை இந்த நேரத்தில் நான் பகிரணும். தானே கிரீக்னு ஒரு பிரிட்ஜ் வந்து கோவாவில்
1970s ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ வந்து நான் வந்து செக்ரியில் ஒரு கான்ஃபரன்ஸ் ஒரு ஒர்க் ஷாப்பில் அட்டன் பண்ணி இருந்தபோது அந்த பேராசிரியர் சொன்னார், அந்த நீ சொன்ன மாதிரி அரசியல்வாதிகள் மற்ற அஃபீஷியல் அதிகாரிகள்லாம் இருந்து அந்த கிராண்ட் ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு, அப்பட் பொறியாளர்கள் ரொம்ப தீவிரமாக அங்கே உட்காந்து ஆஃபீஸில் மெயின்டெனன்ஸுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டுருங்க, பட்ஜெட் ரெடி பண்ணாங்க. அப்படிங்கும்போது அந்த மெயின்டெனன்ஸ் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் 75% ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து தான். அப்புறம் ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு ஃபியூ இயர்ஸில் அந்த பிரிட்ஜ் இடிச்சுட்டு புதுசாக கட்டினதாக ஒரு கதை சொல்லுவாங்க. அவன் அந்த நிகழ்ச்சியை சொன்னார். இதில் என்ன ஒரு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கருதுறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த குவாலிட்டி கண்ட்ரோல், அதை ஒரு 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 பிரிட்ஜை கட்டி முடித்து அதனுடைய லைஃப் ஸ்பேனுங்கிறது மினிமம் 50 வருஷம், 75-100 வருஷம் வரலையும் நம்ம அது கணக்கிட்டு அதிகபட்சம் அது லைஃப் ஸ்பேன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கும்போது அது மினிமம் 50 இயர்ஸ் வந்து பண்ணுறோம். ப்ரிஃபரபிளி இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்னால் அது 100 வருஷத்துக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்பேனாக நம்ம வந்து அனுமானித்து அதுக்கு தகுந்த மாதிரியான கட்டுமானங்களை நிர்மாணிக்கணும், முறைகளை. அப்போ பாலம் அப்படிங்கும்போது அது வந்து 75-100 வருஷத்துக்கு நம்ம நிர்மாணிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு தகுந்த மாதிரியான பொருட்கள் இந்த தரமானத்தை, ஏன்னா எதிர்காலத்தில் வந்து வந்து வரக்கூடிய என்விரான்மெண்டல் இம்பேக்ட் தான் ரொம்ப ரொம்ப சிவியராக இருக்குது. அப்படி வடிவமைச்ச ஒரு பாலம் வந்து ஒரு 10 வருஷத்துலேயோ 15 வருஷத்துலேயோ உடையுதுன்னு சொன்னாக்கா, அப்போ டியூரபிலிட்டி தான் ப்ராப்ளம். அதான் அது அது 10 வருஷம் வரலையும் தாங்கியிருக்கு, சரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, 11வது 10வது வருஷம் முடிவில் 11வது வருஷத்தில் அது உடையுதுன்னு சொன்னாக்கா, அப்போ டியூரபிலிட்டி தான் அது மெயின் இஷ்யூவாக இருக்கு. உறுதித்தன்மை. இதில் இன்னும் உதாரணங்கள் சொல்கிறாங்க, இதில் இந்த டக்கோமா நேரோ பிரிட்ஜ் வந்து வெஸ்டர்ன் யூஎஸ்ல இருக்கிறது, அதுல வந்து அந்த பால விபத்துக்கு அப்புறம் ஏரோடைனமிக்ஸ் குறித்த ஆய்வு வந்து தொடங்குச்சு. வெஸ்ட்கேட் பிரிட்ஜ் மெல்பர்ன்ல இருக்கிற பால விபத்துக்கு அப்புறம் பாலம் கட்டுமானத்துல புதிய நடைமுறைகள் தேவைன்னு புரிய வச்சுது. கூக்ளி பால விபத்து இந்தியாவில இருக்கிறதுல வந்து கட்டுமான திட்டங்கள்ல மாற்றங்கள் தேவைன்னு. அப்ப ஒவ்வொரு பால விபத்துல இருந்தும் ஒவ்வொரு விதமான படிப்பினைகள் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு. அது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் இந்த இந்த கட்டுரையில் வந்து சொல்லப்படுது. ஏன்னா இப்போ நம்மளுடைய சிவில் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் வரும்போது நம்ம இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணதுக்கு எப்படின்னா, பல தவறுகளை இழைத்ததுக்கப்புறம் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நம்ம வந்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இதையும் நம்ம கொடுக்க முடியல. இது பலவித காரணங்கள் இருக்குது. இப்போ இந்த டெக்கோமா இது ரொம்ப அதிகம், நம்ம 2000 பாடங்களை கற்றுக்கிறோம் இல்லை பாடங்களை மட்டுமே தான் கற்றுட்டு இருக்கிறோமா? கரெக்டு. அது நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம தவறு நிகழும்போது அந்த தவறுக்கான காரணத்தை நேர்மையாக அதை வந்து நம்ம அதை அனலைஸ் பண்ணி அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணணும். அதை நம்ம வந்து தவறிட்டு இருக்கிறோம், அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தவறு நிகழ்வது அப்படிங்கிறத தவிர்க்க வேண்டியது இருந்தாலும், பட் அதுலேருந்து நாம் கற்க வேண்டிய பாடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம வந்து முக்கியமாக நம்ம பிறந்து இருக்கிறோம். இதில் நான் வந்து 100% சொல்லுவேன். ஏன்னா நம்ம எப்போதுமே நான் பொறுப்பு இல்லை, நீ தான் பொறுப்பு, அப்படி அவருன்னு நம்ம பொறுப்புகளை தட்டி கழிக்கிறதுல இருக்கிறோம். பட் நேர்மையாக அப்துல் கலாம் வந்து ராக்கெட் போயெல்லாம் சொல்லும்போது நான் தான் பொறுப்பு அப்படின்னு ஏற்றுக்கொண்டது, அவர் ஐ மீன் அவருடைய டீம் ஹெட்டு ஒத்துக்கிட்டதை தவான் சொல்லுவார் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு நேர்மையோட ஒரு துணிவோட இது பொறுப்பு இப்படி தான் நடந்தது இதான உண்மையை கண்டுபிடிச்சோம்னாக்கா நம்ம அடுத்ததை நம்ம வந்து சரி பண்ண முடியும். நம்ம தட்டி கழிக்கிறதுனாலையும் இன்னும் மற்றவங்க தலையில் வந்து பொறுப்புகளை பழிகளை சுமத்துறதுனால தான் நாம் வந்து மேற்கொண்டு இந்த மாதிரி 2000 அப்படிங்கிறது ஏற்கக்கூடிய ஒரு நம்பரே கிடையாது. ஒரு செயலுக்கு குறிப்பாக எல்லோரும் காரணம், ஆமாம், தோல்விக்கு வந்து தலைமை. இதில் இந்த இடத்துல இந்த டெக்கோமா நேரோ பிரிட்ஜ் சொல்லியிருக்காரு, அது என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னாக்கா, எல்லா ஸ்ட்ரக்சர்லையுமே அந்த பிரிட்ஜில் வந்து ஒன்று ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், அதில் அதில் வந்து அந்த விரைப்பு ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுதான் அந்த பலம் இருக்குது, அது வேண்டிய பலம் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன காற்றுல விழுந்தது, சின்ன காலத்தில் பலமான காற்று தான். எப்படி விழுந்ததுன்னா ஒரு ஒவ்வொரு இருந்துச்சு ஆனால் காற்றுல விழுகுது, காற்றுல விழுது, அது எப்படின்னா, ஆமாம், முரணாக இருக்கும், முரணாக தோணும், அதில் தான் அந்த பொறியியல் நுணுக்கங்கிற உள்ள வருது. எப்படின்னா நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவாங்க, இயற்கையாக ஒரு அதிர்வு ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்குமே இருக்குது. ஒரு பேனான்னு எடுத்தால் இதுக்குன்னு ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சி என்ன இருக்குது, அந்த நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சிக்கும் அந்த காற்றால் வரக்கூடிய அந்த அதிர்வும் ஒன்றா ஆயிடுச்சுனாக்கா ஃபெயில் ஆகிடும், பில்டிங் ஃபெயில் ஆகிடும்.
இப்ப அந்த காற்றுடைய அதிர்வும் அதையும் நம்ம கட்டும்போது கணக்குல, ஆமா, அதுக்கப்புறம் தான் இந்த நம்ம கத்துக்கிட்டோம் அதுல இருந்து காற்றின் வேகத்தையும். ஆமா, அதே மாதிரி எர்த்குவேக்லயும் வரும்போது எர்த்குவேக்லயும் அந்த அதிர்வு வரும். இந்த அதிர்வு மேட்ச் ஆனிச்சுனாக்கா யாராலுமே எவ்வளவு உறுதின்னு உறுதியே கிடையாது, ஏன்னா அந்த உறுதியை கம்ப்ளீட்டா தகர்த்துரும் அந்த ஃப்ரீக்வன்சி அந்த அதிர்வு. இன்னொரு வருத்தமான செய்தி என்ன, கட்டுரையாளர் சொல்றாருன்னா ஒவ்வொரு பாலங்கள் விபத்துக்கு உள்ளாகிற போதும் ஒரு குழு போடுறாங்க, அது குறித்து ஆராயறாங்க, விபத்து குறித்து ஆராயறாங்க, அறிக்கையும் தாக்கல் பண்றாங்க. ஆனா ஏன் அந்த விபத்து நடந்தது, அதற்கான காரணம் என்னன்னு பொது வெளிக்கு வர்றதே இல்லை. எல்லாமே வந்து மறைமுகமாக ரகசியம் காக்கப்பட்டு அப்படியே இருந்துருதுன்னா மக்களுக்கும் தெரியணும், மக்கள் வரிப்பணத்துலதான் அந்த பாலங்கள் கட்டப்படுது. பொது வெளியில தெரிஞ்சாதானே அது, இப்ப கண்டிப்பா கொல்கத்தால ஒரு பால விபத்துனா சென்னையில இருக்கிற ஒருத்தர் கற்றுக்கொள்ள முடியும், வேற ஒருத்தர் கற்றுக்கொள்ள முடியும். அந்த அறிக்கை மட்டும் ஏன் ரகசியம் காக்கப்படுது, ஏன் வெளியே வர்றதே இல்லை? ஏன் காரணம் சொல்ல முடியும், வரணும் கண்டிப்பா வந்தாங்க. வரதுன்னா இது பல குறுக்கீடுகள் தான், மெயினா வந்து குறுக்கீடுகள் தான், யாரோ ஒருத்தருக்கு பொறுப்பாக வேண்டிய ஒரு சூழல் வந்துருன்றதுனாலயா? ஆமா, இதுல நிறைய அரசியல் ரீதியாகவும் நிறைய குறுக்கீடுகள்லாம் நிறைய வந்துருது. அதில் அதில் நேர்மையாக ஒத்துக்கக்கூடிய அந்த தவறுகளை வந்து சுட்டி காட்டக்கூடிய சூழ்நிலை நமக்கு வந்தாகணும். இப்போ நம்ம வந்து ஈவன் இப்போ ஹரியானாவில் வந்து இந்த நிறைய பில்டிங்ஸை வந்து இப்போ இடிச்சிட்டு இருக்காங்க, ஐஐடி டெல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணி அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இடிக்கிறாங்க. பட் வந்து அதில் நானே ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தேன், என்னென்னா இந்துவில் உண்மையை வந்து வெளியில் வரவே இல்லை. விபத்து நடந்துங்க, அதாவது அந்த அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி மூணாவது வருஷத்துலேயே ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அஞ்சாவது வருஷத்தில் இடிக்கிறதுக்கு அவங்க முடிவெடுத்து இப்போ வரிசையாக ஒன்று ஒன்று ஒவ்வொரு பிளாக்கை இடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அதில் வந்து உண்மை வந்து என்ன, எதனால் அந்த பில்டிங் வந்து இவ்வளோ வீக்காக இருந்துங்கிற உண்மை இன்னும் எனக்கு வரல, எனக்கும் தெரியாது, ஆனால் என்னால் அனுமானிக்க முடியுது. பட் ஆனால் அனுமானத்திலே இருக்க முடியாதுல்ல, பட் உண்மை என்னன்னு தெரிஞ்சாலே அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம அந்த எடுத்துக்கிட்டு போக முடியும். இல்லை அடுத்த பொறியாளரோ அல்லது ஒரு ஒப்பந்தக்காரரோ நான் என்ன தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சு பாருங்களேன், அதை நான் முழுசாக நான் ஏற்றுக்கிறேன். அது பெரிய கட்டுமானங்கள் இருக்குல்ல, பெரிய பால கட்டுமானங்களில் ஐஐடி என்ஐடி போன்ற கல்வி நிறுவனங்கள், இந்தியாவின் தலை சிறந்த கல்வி நிறுவனங்களும் ஈடுபடுறாங்கன்னு சொல்றாரு கட்டுரையாளர். அது ஒவ்வொரு பாலா கட்டுமானத்திற்கும் அந்த அனுமதி பெற்றா ஓரளவுக்கு இந்த விபத்துகள் நடக்காம தடுக்க முடியுமா? எல்லாத்துலயுமே கிட்டத்தட்ட அப்படிதான் செய்யறாங்க. தேர்ட் பார்ட்டி ப்ரூஃப் செக்ன்னு சொல்றாங்க. முதல்ல வந்து ஒரு எக்ஸ்பர்ட் டீம் ஆஃப் இன்ஜினியர்ஸ் வந்து இந்த பிரிட்ஜ் டிசைன் பண்றாங்க. அந்த டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி செக்கிங் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் பாண்டிச்சேரியிலே வந்து நடந்த சில பாலங்கள்லாம் வந்து இப்போ சமீபத்தில் அதெல்லாமே பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜில் அதெல்லாம் ப்ரூஃப் செக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இப்போ மேஜர் பிரிட்ஜஸ் இம்பார்ட்டன்ட்னு கிரிட்டிக்கலான ஸ்ட்ரக்சர்லாம் வரும்போது அப்போ ஐஐடிஸ் என்ஐடிஸ் அந்த மாதிரி ஹையர் லெவல் இன்ஸ்டிடியூஷனில் வந்து அவங்க கொடுத்து அவங்க செக் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட எல்லா பங்களிப்பும் இருக்குது கண்டிப்பாக. ஏதோ ஒரு அகடமிக் இன்ஸ்டிடியூஷன் வந்து அவங்க ஒரு ப்ரூஃப் செக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. பிரச்சனைகளாக சிலதெல்லாம் அவர் சொல்கிறாரு. முதல்ல வந்து இந்த விரிசலுக்கு நடுவில் மரம் வளர்வதுங்கிறது ஒரு சிக்கல்னு அவர் சொல்கிறார். அதை கண்காணிக்காமல் இருக்கிறதன் மூலமாகவே வெளிப்படையா தெரியக்கூடிய ஒரு முக்கியம். பட் அது வந்து உத்து பார்த்தா தெரியும், அப்ப கவனமா பார்க்கணும். மரம் வளர்றதுங்கிறது நமக்கு ரொம்ப எளிதா யாரு வேணாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பெரிய ஒரு கண்டினியூஸ் மெயின்டெனன்ஸ் வேணும், அது ஒவ்வொரு பாலத்துக்கும் தேவைன்னு அவர் சொல்றாரு. ஒவ்வொரு ரெக்கார்டு கிரியேட் பண்ற பழக்கம் நம்மள்கிட்ட இல்லை. இது நம்மள்கிட்ட ஒரு பெரிய தவறு செய்யறது என்ன, ஒரு பாலம் வந்து நம்ம கட்டணும்னாக்க அது வந்து நம்முடைய சமுதாயத்தோட சொத்து, இந்த சமுதாயத்தோட சொத்து. அதை வந்து அப்போ அதுக்குன்னு ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணி ஏதாவது 30-40 இது 100 வருஷம் ஒரு பாலத்தை வந்து நம்ம வந்து அது சமுதாயத்துக்கு பயன்பாட்டுக்கு இருக்கணும்னு சொல்லி நம்ம கட்டும்போது அதை நானே 100 வருஷமாக மெயின்டைன் பண்ண முடியும். அப்போ நான் ரெக்கார்டு வந்து முன்ன அடுத்த டீமுக்கு கொடுத்துட்டு போனேன் இல்லையா, போனாதானே அவங்களுக்கு வந்து சரி அந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சாதானே அடுத்தது அவங்க வந்து பராமரிப்பில் இருக்கும். என்னெல்லாம் பிரச்சனைகள் இருந்தது எதெல்லாம் சரி செய்யப்பட்டது, அதை வந்து கட்டுமானத்திலேருந்து கண்டினியூஸ் மெயின்டெனன்ஸு நம்ம டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணணும். இன்றைக்கி வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ் மீடியாவில் எல்லாமே அக்ராஸ் த டேபிள் நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். அப்போ
இந்தியன் ரயில்வேட்ட அப்படி ஒரு சிறந்த பராமரிப்பு கட்டுமானத்திற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு இருக்கு. அது வந்து அவங்க செய்யறாங்கன்னு அவர் சொல்றாரு. கண்டிப்பா அதுல வந்து சில அது ஆரம்பத்துல இருந்து நிர்மாணம் இப்ப வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து அந்த பாலங்கள் ரயில்வே சிஸ்டம் கிரியேட் பண்ணாங்களோ அப்போலேருந்தே அது அந்த சிஸ்டம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அது மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. வெரி ஸ்ட்ராங் டீம். அது மாதிரியான ஒரு நெட்ஒர்க் பாலங்களுக்கும் தேவைன்னு சொல்றாங்க. இதில் இன்னொரு குறிப்பு, ரயில்வேல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க ஸ்டீல் பிரிட்ஜஸ் தான் மேஜராக பண்ணியிருக்காங்க. ஸ்டீல் பிரிட்ஜஸில் அதுவும் ட்ரஸ்ட்டு டைப்பு பிரிட்ஜின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரஸ்ட்டு டைப் பிரிட்ஜில் வந்து அந்த ஸ்டிஃப்னஸ்ங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இது பலம்ங்கிறது ஒன்றில் சக்திங்கிறது வேறு, அந்த விரைப்பு தன்மைங்கிறது அடுத்த ஒரு க்ரைட்டீரியா. இப்போ பிரிட்ஜஸுக்கு நமக்கு வேணும், இது ரெண்டுமே அதிகமாகவே, இது இது ரெண்டாவது பகுதியும் இதில் அதிகமாக இருக்கும். காங்கிரீட் பிரிட்ஜஸ் ரீஇன்ஃபோர்ஸ் காங்கிரீட் பிரிட்ஜில் என்ன ஒரு பிரச்சனைனாக்கா, அந்த ஸ்டிஃப்னஸ் அப்படிங்கிறது அவ்வளோ அதிகமாக கொண்டு வர முடியாது, செலவு அதிகமாகிடும் இல்லைன்னா. அதனால் தேவையானது கரெக்டாக வச்சு விட்றோம் நம்ம. அண்டு நம்ம பிரிட்ஜில் வந்து நம்ம ரைடு ட்ரைவ் பண்ணும்போது அந்த டக்கு டக்குன்னு டயர் இடிக்கும். அது காரணம் என்னென்னா, நம்ம பிட்வீன் டூ சப்போர்ட்ஸ் போகும்போது நம்ம கீழே இறங்கிறோம், அந்த சப்போர்ட்டு போகும்போது டயர் மேலே போகுது, ஸ்லைட்டாக போகும். ஆக்சுவலாக கீழே இறங்கி இறங்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம், அது நம்மளால் உணர முடியாது. பட் சின்ன ஒரு டிஃப்ளெக்ஷனை வந்து அந்த டயர் இடிச்சிருக்கு. பிரஸ் நீங்கள் ட்ரஸ்ட்டு பிரிட்ஜாக போட்டிங்கன்னா, அது காங்கிரீட்லேயும் ட்ரஸ்ட் பிரிட்ஜ் பண்ணலாம், ஸ்டீல்லையும் பண்ணலாம். பண்ணிட்டோம்னா அதோடய விரைப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரியான குறைபாடுலாம் நம்ம கவனிக்க முடியாது. முக்கியமான இடத்துக்கு வந்து நிறைவு செய்கிறார் கட்டுரையாளர். ஒப்பந்தம் கொடுக்கறது, கட்டுமானங்களுக்கு ஒப்பந்தம் கொடுக்கறதுல போதுமான கவனங்கள் தேவை. தரமில்லாத பொருட்களை பயன்படுத்தக்கூடிய ஒப்பந்ததாரர், தரமில்லாத அனுபவம் இல்லாத பணியாளர்களை பயன்படுத்தக்கூடிய ஒப்பந்ததாரர்கிட்ட பாலங்கள் கட்டுமானத்தை கொடுத்துடக்கூடாது. மோர்பி பிரிட்ஜ் குஜராத்தில் பால விபத்துக்கு உள்ளானது, 141 பேர் உயிரிழந்தாங்க. என்னன்னு விசாரிச்சா, முன் அனுபவம் இல்லாத ஒப்பந்ததாரர் அதை வந்து கட்டியிருக்கிறாருன்னு. அதனால ஒருத்தரை ஒருத்தரை குறை சொல்லாம ஒரு சிறந்த கட்டுமானங்களை உருவாக்குவதற்கான தீர்வுகளை நோக்கி நகரணும் அப்படின்னு சொல்றாரு. ஒப்பந்ததாரர் எந்த அளவுக்கு முக்கியம் அவர் கருதுற மாதிரி? ரொம்ப முக்கியம். மோர்பி பிரிட்ஜ் வந்து ரொம்ப அது அது மிகப்பெரிய தவறு செய்யப்பட்டது உண்மைதான். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அந்த மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த டீம், அந்த கான்ட்ராக்டருக்கு வந்து அனுபவமே இல்லாதவர் முதல் கட்டத்தில். ரெண்டாவது அது வந்து ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ், தொங்கு பாலம். தொங்கு பாலம்ங்கிறது எப்படின்னா, அதில் பலம் இருக்கும், ஸ்டிஃப்னஸ் இருக்காது, அது விரைப்பு தன்மைங்கிறது. ஏன்னா ஆடும், நீங்கள் நடக்கும்போது சைடில் எல்லாம் ஆடும், ஆனால் விழமாட்டோம். பட் அதுக்கு வேண்டிய பலம் நமக்கு ரெண்டாவது இல்லை. அந்த பாலம் ஃபெயில் ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்ன, அதனுடைய கெப்பாசிட்டியை விட 3-4 times அன்னைக்கு மக்கள் கூடியிருக்கிறாங்க. அது யாரும் ஓவர்லோடிங்காங்க. அங்கே ஃபெயில் ஆனது காரணமே வந்து ஓவர்லோடிங் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த மெயின்டைன் இவங்க சரியாக வந்து அதை வந்து ரெஸ்டோர் பண்ணினதுக்கப்புறம் தான், ரொம்ப நாள் மூடி இருந்தது, அப்புறம் ரெஸ்டோர் பண்ணி தான் பண்ணிட்டு பப்ளிக்கு யூஸ் கொண்டு வர்றாங்க. அப்போ வர்றது அதை ரெஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அதை செக் பண்ணவே இல்லை யாருமே. ஃபஸ்ட்டு மிஸ்டேக், செகண்ட் மிஸ்டேக் ஓவர்லோடிங். இந்த ரெண்டு காரணங்களால் தான் இந்த பாலம் ஃபெயில் ஆனது. அடுத்து ஒப்பந்தக்காரர்களுக்கு வரும்போது, இது 2 stage இல்லை தான் அதை வந்து அவங்கள செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அவங்களுடைய காம்பிடென்சி, ஸோ தகுதியானவர்களை முதல்ல நம்ம எடுத்துக்கணும். அதை வந்து இதுக்கு அவங்க இவங்க இதுக்கு முன்னாடி என்ன கட்டிடங்களை கட்டியிருக்காங்க, அவங்களுடைய ஃபெயிலியர் சக்ஸஸ் ஹிஸ்ட்ரிலாம் பார்த்துட்டு இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு, அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஷியல் பிட்டுன்னு சொல்கிறோம். அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும். ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம வந்து அது குறுக்கீடுகள் இல்லாமல் இருக்கணும் முன்னே. அதுதான் எந்த விதமான குறுக்கீடும் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் இது வந்து ரொம்பவே நம்ம கண்டிப்பாக அதை கொடுக்க முடியும். அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பார்ட். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. லைகா ப்ரொடக்ஷன், சுபாஷ் கரண் மற்றும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்